விழிப்பு நிலைக்கு உதித்தலே கிடையாது. அவர் பொருளா உதிக்காது, அது எண்ணமா உதிக்கணும். எண்ணமா உதிச்சா அது எண்ணம். எண்ணமா உதிக்கிறது நான் பாவம் தான் உதிக்க முடியும். நானே அங்க இறந்து கிடக்குறேன், நானும் ஒண்ணுமே கிடையாது. அவர் உடம்பு நம்மளுக்கோசரம் இருக்குமா, அவ்வளவுதான் வருமா? அவர் வந்து அவர் உடம்பு எதுக்கு இருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு, எதுக்கு வந்து சசங்கம் எடுத்துட்டு இருக்கு, எதுக்கு எல்லா உண்மைகள் உள் உண்மைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு? அது நம்மளுக்கோசரம், நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சட்டத்திட்டமா இந்த கண்ணை கட்டி போடலாம் மாதிரி இருக்கு இந்த உலகம். என்ன எப்பதான் தெரியுது, இல்லாட்டி என்ன ஆன்மீகமாயிடும், மூச்சு சுவாச பயிற்சி ஆன்மீகமா போயிடும். 195 சூத்திரத்தை 196 சூத்திரத்துல ஏதோ ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு 4 வார்த்தைகளை போட்டு நிரப்பிட்டு அது பெரிய ஆன்மீகமா போயிடும். ஒரு பொதுவில் வச்ச அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆன்மீகமாக கூட மாறலையே, பொதுவில் இருக்கிற தில்லி நடராஜர் கோவில் மாறலையே, இங்கதான் ஆன்மீகம் நடக்கிற மாதிரில இருக்கு. இதெல்லாம் பொய்யெல்லாம் போகணும்ல, பொய் பொய்ன்னு தெரியணும்ல. மூன்று நிலைகள்லையும் அவேர்னஸ் இல்லாம இல்லை, மூன்று நிலைகளாவே இல்லை. இன்னும் கேட்டா மூன்று நிலைகள் பொய்கள், அதனாலதான் மூன்றா இருக்குது. வருமா? நீ சொன்னிய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியுது, அப்படின்னா எது தூங்குறது? 5 கோஷங்களும் தூங்கிட்டு இருக்கு, உடம்பு தூங்கிட்டு இருக்கு, உடம்பா இருக்கிற ரேகா தூங்குறா. அப்படின்னா உடம்பா சாதாரணமா விழிப்பு நிலையில இருக்கிறவ மனம், மனம்தான் ரேகாவுடைய உடம்பாகவும் ரேகாவனுடைய அந்த விவகாரங்களாகவும் செயல்களாகவும் உடல் உணர்ச்சிகளாகவும் இருந்துட்டு இருக்கு. அது இப்ப தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே தெரியுது, அது தூங்கிட்டு இருக்கு, அதுவா எடுத்து இல்ல, அது பொய்யா எடுத்து இல்ல. அந்த நிலை வந்து விழிச்ச பிறகும் கண்டினியூ ஆகும். ஞானிக்கு வந்து எல்லாம் ஒரே நிலை, எல்லாம் வந்து பேர் உணர்வுக்கும் பேர் அறிவுக்கும் விழிச்சுட்டு இருக்க மாதிரி. அது என்ன, கர்ப்ப காலத்துல எப்பவுமே சிவலிங்கம் அப்படியே இருந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருப்பார். இவன் ஆரத்திக்கு அமைக்கும் பொழுதுதான் மற்றவாளுக்கு அது ஆரத்தி, இவர் ஓயாமையே எண்ணத்தை உற்பத்தி பண்ணி பண்ணி பண்ணிக்கணும். அவர் சிவலிங்கமாவே இருந்துட்டு இருப்பார், உள்ளம் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், அதுதான் மோட்ச நிலை. இந்த இதெல்லாம் இந்த எண்ணங்கள்லாம் கழல்றது இல்ல. நீ வந்து இந்த உடல்கள் தூங்கி கொண்டிருக்கின்றன, ரேகா சம்பந்தப்பட்டவைகள் தூங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றத உணர்ற இல்ல அந்த தூக்கத்துல, அதுதான் மோட்சமே. அது இன்னும் கெட்டிப்படணும், அதெல்லாம் இன்னும் நம்பிக்கை கூடணும். இதுக்கு பழக்கப்பட்டிருக்க, அதாவது நனவுலக வாழ்க்கைக்கு ரேகாவுக்கு பழக்கப்பட்டிருக்க, ரேகா ரேகாவுடைய குடும்பம். ஞானம் ஆறுதுனால நம்ம குடும்பஸ்தரா இருக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? இன்னும் நன்னா இருக்க போறோம். ஞானி குடும்பஸ்தனாவும் இருக்கலாம், ஞானி கார்பரேட் வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கலாம், ஞானி வந்து ராஜாவாகவும் இருக்கலாம், நல்ல அரசாங்கமும் நடத்தலாம், ஞானி வந்து துறவியாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வெளியில உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் தெளிவு. 5 கோஷங்களும் எழுந்து எழுந்து மறைகின்றன, எழுந்த எண்ணம் மறைந்து விடுகிறது. இங்கிருந்து எழுகிறது, ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் எழுவதில்லை. அந்த எழுந்த எண்ணத்தை உணர்த்துகின்ற அந்த அறிவு எழுவதில்லை. அதில் பதிந்த எண்ணம் தான், அறிவா பதிஞ்ச ஒரு அனுபவம் தான் எண்ணம் மாதிரி எழுது, ஆனா அது எழுவதில்லை, பேரறிவு எழுவதில்லை, பதிந்த நான் வந்து எழுச்சி பெறுகிறது. இதெல்லாம் தூங்கும் போது தெரியுறது இல்ல. நம்ம முதல்ல சில சமயம் வந்து கொரட்டை வர்றது கூட தெரியும் எல்லாருக்கும், நம்மளை மீறி கொரட்டை விட்டோம்னு தெரியும், கரெக்டா? அப்ப தூங்கிட்டு அது உடம்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மனமும் தூங்க, மனமும் அற்று இருக்கும், எண்ணங்கள் அற்று இருக்கிறது தெரியும், உணர்ச்சிகள் அற்று இருக்கிறது தெரியும், அப்புறம் வந்து சாட்சி ரூபமா அது மாட்டுக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறது தெரியும், ஏதோ எதுவோ. இதெல்லாம் நல்ல அனுபவம், தெரியுமாரு சரியா சொல்லு.
நிஜமாவே சொல்றேன், அந்த உணர்வு மூலமா முதல் முறை உங்களை பார்த்தப்ப சொன்ன எனக்கு ரொம்ப தேஜஸா இருக்காரு அவரு. அவங்ககிட்ட சொன்ன பார்க்கும் போது ஒரு ஜோடி பிழமா தெரியுறாங்க அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னாங்க, இல்ல அவ்வளவு பிரைட்டா தெரியுறாங்க அப்படின்னு. நிஜமாவே எனக்கு இப்போ உணர்வுல நான் என்ன ஃபீல் பண்ணலாம் எனக்கு என்னெல்லாம் வரல, பட் நீங்க பேசும்போது எனக்கு நல்லா புரியுது. பரம்பொருள் தான் பேசுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்பிக்கை அவ்வளவுதான், நம்பு அது வழிகள் நடத்தும்.